நீதிமன்றம் இன்சிஸ்ட் பண்ணல, அழுத்தம் கொடுக்கல, வராமல் அது ஒத்திவைக்கப்பட்டதனால் முழுமையாக மத்திய அரசு அதை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்புறம் இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்கிறது. தீர்ப்பை நாம் எந்த அளவிற்கு அணுக வேண்டும், அணுகி கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அணுகிறீங்க? அப்போ மாநில உரிமையில் தலையிடுவதாக இருக்கின்ற அந்த நதிகளை, அந்த அணையை விட்டு கொடுக்க முடியாது. இதே போல தமிழகத்திலிருந்து எந்த மாநிலத்துக்கும் மின்சாரம் செல்லாது. நெய்வேலியிலேருந்து கூடங்குளத்துலேருந்து எல்லாமே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு தமிழக அரசு முடிவெடுத்தால் மத்திய அரசு நிஜம் சுப்ரீம் கோர்ட் போமா? இங்கே பாருங்க, தமிழ்நாடு அரசு இப்படி சொல்கிறாங்கன்னா என்ன சரியும் தெரியாமல் முழிக்கிறேன்னு சொல்லுமா? இல்லை இல்லை, நான் கேட்குறேன், 4 வருஷமா நீங்க ஆட்சியில் இருப்பீங்க, நாங்கள் இன்னும் எவ்வளவு நாள் திமுகவும் காங்கிரஸும் நீங்க அவங்க அவங்க செய்தது சரியில்லைன்னு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, அதை மாற்றுறது. அப்புறம் திரும்ப திரும்ப காங்கிரஸ் கேளு, திமுக கேளு, அப்ப நாங்க பாஜக என்ன கேக்குறது? நான் பசிக்கு நான் வச்சிருந்த சாப்பாடை இன்னொருத்தன் தட்டி பறிச்சுட்டான்னு சொல்றேன். நீங்க சொல்றீங்க கோயில் அன்னதானம் இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சாப்பிடலாம். என்னுடைய சாப்பாடை பறிச்சுட்டு அன்னதானம் இருக்கு பசி போகிறதுன்னு சொன்னா அது அவமானப்படுத்துற விஷயம் இல்லையா? காவிரி மேலாண்மை வாரியம் இல்லை, இப்போ உச்ச நீதிமன்றத்துல டிரெக்ஷன் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? கொஞ்சம் எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் வாய்தாவா போட்டீங்க. நீங்க ஒரு டாக்டர் மேடம், நீங்க ஒரு டாக்டர், நீங்க பல அறுவை சிகிச்சையில பண்ணுவாங்க, உங்களுடைய கணவரும் சரி. ஒரு பிரசவத்துக்கு ஒரு அம்மா வந்து இருக்கிறாங்க, இது வந்து இப்ப சிசேரியன் பண்றோமா நார்மல் டெலிவரியான்னு யோசிக்கணும். எதுக்கும் ஒரு வாரத்தை நீ அங்கே போய் கேட்டு சிசேரியனா நார்மல் இல்லையான்னு கேட்டுவா? அந்த ஹாஸ்பிட்டல் என்னாச்சுன்னு பார்த்துக்கோ. இதுக்கு முன்னாடி சிசேரியனில் வந்து ஒரு கேஸ் சீரியஸாக இருக்குது, நார்மலில் ஒரு கேஸ் சீரியஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா, இந்த குழந்தை, இந்த தாய், நீங்கள் கை வைக்காமலே வந்து கதை முடிஞ்சு போகும். நீங்கள் 10 மாதம் குழந்தைன்னு நினைக்கிறீங்க, அது 50 வருஷமாக வயிற்றில் இருக்கிற கட்டின்னு நான் சொல்கிறேன். காவிரி உரிமையை தமிழ்நாடு பெறாமல் போனதற்கான காரணம் திமுகவும் அதிமுகவும். அதிமுகவும் சேர்ந்து லாக் பண்ணிடலாமா இதை? இந்த வார்த்தை ஒன்னு திரும்ப திரும்ப வாபஸ் வாங்குறதுக்கு திமுக அதிமுக நான் என்ன சொல்றேன்னா, அதுல பல விஷயங்கள். திமுக பத்தி நான் பேச மாட்டேன், ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு 5-7 வருஷம் முன்னாடி ஆட்சியில் இருந்தது. இனி போய் அவங்களை போய் கூப்பிட்டு அடிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. திமுக வந்து அதிமுகங்களை பிடிக்காது, அதிமுக வந்து திமுகங்களை பிடிக்காது. அதனாலதான் சொல்றேன், கர்நாடகாவிலயும் பாஜக, தமிழ்நாட்டிலயும் பாஜகன்னு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா பிரச்சனை தீர்ந்திருக்கும். நீங்க இதுக்கு சிம்பிளா கர்நாடக தமிழ்நாட்டுக்கு காவிரி கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவரும் தனியாக வருகிறோம், எல்லோரும் சேர்ந்து வருவோம் சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க பிரதமர்கிட்ட. இதே அதிமுகவை சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் இரண்டாக பிரிந்திருந்த போது என்னுடைய சிற்றறிவு கேட்டவர் 4-5 முறை சந்திச்சார் பிரதமர். காவிரி பிரச்சனைக்காக 1 முறை அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுக்க மாட்டேன். வெளிநாட்டில் வரக்கூடிய அதிபர்கள் பிரதமர்கள் எல்லாம் பாப்பீங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பார்க்க மாட்டீங்களா? பிரதமர்